நாங்கள் ஃபோர்த்து பார்க்கிங் இருக்கோம். இங்கே ஒன்லி கார் மட்டும்தான் இருக்குது. இங்கே இங்கே என்னென்னா காலையில் 3 மணிலேருந்து மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வரவங்க எல்லாருமே லாங்லேருந்து வராங்க, மதுரை திருநெல்வேலி அப்படி சொல்லிட்டு. கன்னியாகுமரியில் வரவங்க வரவங்களாம் வேனில் வராங்க. இங்கே எப்படின்னா வரவங்கள வந்து அவங்களுடைய கார் நம்பர் புக் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபோன் நம்பர்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இன்கேஸ் வந்து டிராஃபிக் ஆகுது, இல்லை அவங்க வரதுக்கு மாநாடு முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகுதுன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணி வரதுக்காக நாங்கள் இது பண்ணுறோம். அதில் நாங்கள் 17ஆம் தேதி பூமி பூஜை பண்ணதுலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். நாங்களே தன்னார்வமாக வந்து இது முழு முயற்சியோடு செய்கிறோம். ஏன்னா எங்களோட தளபதி வந்து 2026 வந்து முதலமைச்சர் சீட்டில் வைக்கே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் எங்களுடைய வெற்றியை நோக்கி நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இழிஞ்சிட்டு இருக்கோம். எங்கள் பகுதியில் இருந்து ஒரு 60 பேர்கிட்ட சார், பட் நாங்கள் இங்கே 20 பேர்கிட்ட தான் ஸ்டே பண்ணிட்டுருக்கோம். நைட்டு வரைக்கும் ஸ்டே பண்ணுறோம். பட் 60 பேர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களே வந்து வாண்டடாக வந்து நாங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் என்ன பண்ணணும் அவங்க வந்து கேட்க கேட்கதான் எங்களுக்கு அந்த வேலை இன்னும் அதிகமாக செய்யணும்னே தோணிட்டு இருக்கோம். சரிங்களா, எங்கள் அண்ணன் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். அது நான் சந்தோஷம், ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. இந்த இந்த அரசியல் வந்து ரொம்ப எங்களுக்கெல்லாம் ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு, இது வேலை வாய்ப்பு எல்லாமே ஏற்படுத்துகிற வரி எல்லாமே நாங்கள் நம்புகிறோம், எல்லாமே சேவரும் எனக்கு தோணுது. கண்டிப்பாக நாங்கள் விஜயானாக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், எல்லாருமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். சின்ன ரிக்வஸ்ட் தான், அவர் வந்து இனிமேல் வந்து பணம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து ஒரு மூவி பிளாக் பஸ்டர் மூவி எடுத்துட்டாருன்னா அதுவே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அதுதான் ஒரு ரிக்வஸ்ட்டாக எடுத்துக்கிறோம் நாங்கள். காலையில் 6 மணிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் வந்து இளைஞர் பட்டாளம் வந்து படையெடுத்து உள்ள வந்து அப்படியே ஆர்வமா இருக்கும். சார்னு கேரளா வந்து வந்திருக்கேன். இந்த முடிந்தாடி வேண்டுதல் போல வச்சிருக்க விஜய் சார் கூட நடிக்கணும். இப்ப கேரளாவில் பெரிய பெரிய படத்துல சின்ன என்னால முடிஞ்ச அவருக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கறதுக்கு. ஆமா, என்னால முடிஞ்ச அவருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் மார்காடுல இருந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 12 பஸ் ஒரு 10 வேன் நிறைய காருங்கள ரொம்ப எப்படி சொல்றது அளவிட முடியாது. அது அத்தனை பேர் வந்திருக்கோம். சாப்பாடு பத்தி எல்லாம் கவலை சார், முதல்ல தளபதியை பார்க்கணும். தளபதியை சிஎம் சீட்ல உட்கார வைக்கணும். அது வரைக்கும் நமக்கு தூக்கமா இருக்காது, பசியும் இருக்காது. ஆக்சுவலா இங்க பேசிக்கான ஒரு எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணி வசதியில இருந்து டாய்லெட் வசதியில இருந்து மொபைல் டாய்லெட்ல இருந்து எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையான்றது எல்லாமே உள்ள கிடைக்குது. அதே மாதிரி இங்க வந்து நிறைய கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்றது கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அது ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இத்தனை நிறைய மாநாடுகள் நடந்திருக்கும், பட் இந்த மாநாடு டிஃப்ரெண்ட்ன்றதை வந்து இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிய வரும். தளபதியோட ஸ்டைலை இங்கே கொண்டு வந்திருக்காரு. அவருடைய நோக்கம் 2026 கண்டிப்பாக நான் அவங்க எல்லாரும் வந்து அவங்கள முதலமைச்சர் சீட்டில் உட்கார வைப்போம். சார், விஜய் முத முறை பாக்கலான்னு வந்திருக்கேன் சார். இது எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கு. அது இவ்வளவு கிட்டத்துல இருந்து பாக்குறது எனக்கு வாழ்நாள் கனவாவே இருக்கு. அது இப்ப நினைவாதுன்னு ரொம்ப. எப்ப வந்தீங்க, எப்ப கிளம்புனீங்க சார்? நேத்து நைட் 8 மணிக்கு கிளம்புனோம் சார். இப்ப காலையில 6 மணிக்கு வந்துட்டோம் சார். விஜய்க்கு அரசியல் வியூகங்களை வகுத்து தருபவர் திருச்சியை சேர்ந்த ஜான் ஆரோக்கியசாமி என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அவருடைய பின்னணி குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு. விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடைபெறக்கூடிய நிலையில் விஜய்க்கு அரசியல் வியூகங்களை வகுத்து தருவது யார் என்ற ஆவல் பலரிடம் காணப்படுகிறது. அதற்கு தற்போது பல இடங்களிலும் அடிபடக்கூடிய பெயர்தான் பொதுமக்கள் அதிகம் கேள்விப்படாத ஜான் ஆரோக்கியசாமி. திருச்சியை பூர்வீகமாக கொண்ட ஜான் ஆரோக்கியசாமி பல வெளிநாட்டு நிறுவனங்களின் பிராண்டை பிரபலப்படுத்தக்கூடிய வல்லுநராக இருந்துள்ளார். எம்ஏ ஆங்கிலமும் MBAவும் படித்திருக்கக்கூடிய ஜான் இன்று பலராலும் தேடப்படக்கூடிய நபராக வளர்ந்திருக்கிறார். பிரபல ஆப்பிள் நிறுவனத்திற்கும் பிராண்ட் தொடர்பான ஆலோசனைகளையும் இவர் வழங்கியுள்ளார். மும்பையில் இவர் பெயரில் பெர்சோனா என்ற நிறுவனம் இயங்கி வருகிறது. வடமாநில தேர்தல் களங்களில் ஆதிக்கம் செலுத்தி வந்த பிரசாந்த் கிஷோர் போலவே இவரின் வியூகங்களுக்கும் கைமேல் பலன் கிடைத்தன. கடந்த 2016 அன்புமணி ராமதாஸ் டிப்டாப் உடைகளுடன்
வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கவனம் ஈர்த்ததில் ஜான் ஆரோக்கியசாமியின் பங்கு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. இவருக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி தேசிய அளவிலும் நல்ல வரவேற்பு இருக்கிறது. 2019 மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலின் போது தேசியவாத காங்கிரசின் அரசியல் ஆலோசகராக ஜான் செயல்பட்டு வெற்றியையும் ஈட்டிக் கொடுத்துள்ளார். திரைத்துறையில் ஜொலித்தவர்களுக்கு அரசியல் வியூகம் வகுத்துக் கொடுப்பது சவாலானது என்ற தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களையும் ஜான் தெரிவித்துள்ளார். பல்வேறு பிராண்டுகளுக்கு பணியாற்றிய ஜான் ஒரு பொருளை சந்தைப்படுத்துவதற்கு பிராண்டை பயன்படுத்தினாலும் அரசியல் களத்தில் நீண்ட கால அடிப்படையில் இமேஜ் தான் உதவும் என்றும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஆந்திர அரசியல் களம் குறித்து ஆழமான பார்வை கொண்டவராகவும் ஜான் பார்க்கப்படுகிறார். பிரசாந்த் கிஷோரின் ஐபாக் நிறுவனம் போல இவர் தொடங்கிய நிறுவனம் கடந்த 6 ஆண்டுகளாக வெற்றிகரமாக இயங்குவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய்க்கும் அரசியல் ஆலோசனைகளையும் வியூகங்களையும் ஜான் ஆரோக்கியசாமி வகுத்துக் கொடுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு இன்று நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்போது மாநாட்டுத்திடலில் குவிந்திருக்கிறார்கள். தொடர்பான சிறப்பு நிரலையை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து தொடர்பான செய்திகளை பார்க்கலாம். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நியூஸ்18 தமிழ்நாடு. நாங்கள் 4th பார்க்கிங்கில் இருக்கோம். இங்கே ஒன்லி கார் மட்டும்தான் இருக்குது. இங்கே இங்கே என்னென்னா காலையில் 3 மணிலேருந்து மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வரவங்க எல்லாருமே லாங்லேருந்து வராங்க, மதுரை திருநெல்வேலி அப்படி சொல்லிட்டு. கன்னியாகுமரியில் வரந்துங்க வரவங்களாம் வேனில் வராங்க. இங்கே எப்படின்னா வரவங்கள வந்து அவங்களுடைய கார் நம்பர் புக் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபோன் நம்பர்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இன்கேஸ் வந்து டிராஃபிக் ஆகுது, இல்லை அவங்க வரதுக்கு மாநாடு முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகுதுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி வரதுக்காக நாங்கள் இது பண்ணுறோம். அதில் நாங்கள் 17ஆம் தேதி பூமி பூஜை பண்ணதுலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். நாங்களே தன்னார்வமாக வந்து இது முழு முயற்சியோடு செய்கிறோம். ஏன்னா எங்களோட தளபதி வந்து 2026 வந்து முதலமைச்சர் சீட்டில் உட்காந்து வைக்கே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் எங்களுடைய வெற்றியை நோக்கி நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இயங்கிட்டு இருக்கோம். எங்கள் பகுதியில் இருந்து ஒரு 60 பேர்கிட்ட சார், பட் நாங்கள் இங்கே 20 பேர்கிட்ட தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். நைட்டு வரைக்கும் ஸ்டே பண்ணுறோம். பட் 60 பேர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களே வந்து வாண்டடாக வந்து நாங்கள் என்ன பண்ணணும் அவங்க வந்து கேட்கதான் எங்களுக்கு அந்த வேலை இன்னும் அதிகமாக செய்யணும்னே தோணிட்டு இருக்கோம். பாப்பா 4 இயர்ஸ் தான், இப்ப கூட விஜய் கூட நில்லி போட்டோ எடுத்துனவாமா வரல, நான் வரேன்னு சொல்லி ரொம்ப ஃபைட் பண்ணிச்சு. ஆனா பசங்க இங்க எல்லாம் வேணாம்னு சொல்லி நாங்களே விட்டுட்டு வந்துட்டோம். ஆனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அண்ணன் இங்க எங்களை பாக்குறதுக்கு எங்க அண்ணன் வந்தாரான்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எங்க அண்ணனை பார்க்க வந்திருக்கோம். நாங்க எல்லாருக்கும் எல்லாருமே வந்து சாமியை பார்க்க கோயிலுக்கு போவாங்க. நாங்க எங்க அண்ணனை ஒரு சாமியை நினைச்சு அவரை ஒரு சாமியை நினைச்சு அவரை பார்க்க வந்திருக்கோம். சரிங்களா, எங்க அண்ணன் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். அது நான் சந்தோஷம், ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு. இந்த அரசியல வந்து ரொம்ப எங்களுக்கெல்லாம் ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு, இது வேலை வாய்ப்பு எல்லாமே ஏற்படுத்தி தருவாரு. எல்லாமே நாங்கள் நம்புறோம், எல்லாமே செய்வோம். எனக்கு தோணுது கண்டிப்பா நாங்கள் விஜயானாக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாருமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். சின்ன ரிக்வஸ்ட் தான், அவர் வந்து இனிமே வந்து பணம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து ஒரு மூவி பிளாக் பஸ்டர் மூவி எடுத்துட்டாருன்னா அதுவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். அதுதான் ஒரு ரிக்வஸ்டா எடுத்துக்கிறோம் நாங்க. காலையில 6 மணிக்கே பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் வந்து இளைஞர் பட்டால வந்து படையெடுத்து உள்ள வந்து அப்படியே ஆர்வமா இருக்கும். சார்னு கேரளா வந்து வந்திருக்கேன். இந்த முடிந்தாடி வேண்டுதல் போல வச்சிருக்க விஜய் சார் கூட அடிக்கணும். இப்ப கேரளாவில் பெரிய பெரிய படத்துல சின்ன என்னால முடிஞ்ச அவருக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கறதுக்கு. ஆமா, என்னால முடிஞ்ச அவருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் மார்காடுல இருந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 12 பஸ் ஒரு 10 வேன் நிறைய காருங்கள ரொம்ப எப்படி சொல்றது அளவிட முடியாது. அது அத்தனை பேர் வந்திருக்கும். சாப்பாடு பத்திலாம் கவலை சார், முதல்ல தளபதியை பார்க்கணும். தளபதியை சிஎம் சீட்ல உட்கார வைக்கணும். அது வரைக்கும் நமக்கு தூக்கமா இருக்காது, பசியும் இருக்காது. ஆக்சுவலா இங்க பேசிக்கான ஒரு எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணி வசதியில இருந்து டாய்லெட் வசதியில இருந்து மொபைல் டாய்லெட்ல இருந்து எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையான்றது எல்லாமே உள்ள கிடைக்குது. அதே மாதிரி இங்க வந்து
நிறைய கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்றது கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு ப்ராப்பர்ட்டி, அது ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கொண்டு போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இத்தனை நிறைய மாநாடுகள் நடந்திருக்கும், பட் இந்த மாநாடு டிஃப்ரெண்ட்ன்றது வந்து இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிய வரும். தளபதியோட ஸ்டைல இங்க கொண்டாந்துருக்காரு. அவருடைய நோக்கம் 2026 கண்டிப்பா நாங்க எல்லாரும் வந்து அவங்கள முதலமைச்சர் சீட்ல உட்கார வைப்போம். சார், விஜய் முத முறை பாக்கலான்னு வந்திருக்கேன் சார். இது எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கு. அது இவ்வளவு கிட்டத்துல இருந்து பாக்குறது எனக்கு வாழ்நாள் கனவாவே இருக்கு. அது இப்ப நினைவாதுன்னு ரொம்ப. எப்ப வந்தீங்க, எப்ப கிளம்புனீங்க சார்? நேத்து நைட் 8 மணிக்கு கிளம்பினோம் சார். இப்ப காலையில 6 மணிக்கு வந்துட்டோம் சார். ஆனா நான் சின்ன சேலத்துல இருந்து வந்தேன் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட். நான் வந்து நைட்டு 11 மணிக்கு வந்து 11 சதம் கட்டிட்டு வந்து இங்க வந்து படுத்துக்கிட்டேன். இங்க வந்து அடியில எங்க எங்க போட்டா பிடிக்குமோ அங்கெல்லாம் போட்டா பிடிச்சதான் கட்டி எடுத்தேன். சரிங்களா, 2026 என் தளபதி தான் வருவாரு. இதுவரையும் நமக்காக உழைத்தோம். இதுவரும் காலங்களில் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்க வருவாரு எங்க விஜய். நாங்க ஆந்திரா சித்தூர் மாவட்டம் பங்காரபாளையம் மண்டலம் கொதல்மோடு வில்லேஜ்னா. நாங்க வந்து எங்க தலைவனை இன்னைக்கு தான் நேர்ல பாக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கவே இல்லை. நாங்க ஆந்திரா, எங்களுக்கு வரவேற்பு சரியா கிடைக்காததுனால இன்னைக்கு நாங்க தளபதி இவ்வளவு கெட்டு பாக்கிறதுக்கு இல்ல. அண்ணன் ஒருத்தர் சொன்னாரு கனவுன்னு. எங்களுக்கு நிஜமாலே உண்மையில கனவு மாதிரி தான் இருக்கு தளபதி. எங்களால ஓட்டு போட முடியல கூட எங்க சப்போர்ட் தலைவனுக்கு எப்பவுமே இருக்கும். நாங்க இங்க வந்திருக்க இடத்துல வந்து எங்களுக்கு ஃபுட்டு வந்து தான் ரொம்ப ஷார்ட்டேஜா இருக்கு. ஸோ எங்க பார்த்தாலுமே வந்து எங்களுக்கான ஒரு ரெஸ்டாரண்ட் போதுமான ஒரு இதுவா இல்லை. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக மட்டும்தான் இப்ப தேடி அவ்வளோ க்ரௌடு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லா பேக்ல ஃபுல்லாவே எல்லா பீப்புள்ஸுமே வந்து ஃபுட்டுக்காக மட்டும்தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்டு கடை எதுவுமே இல்லை, சொல்லப்போனா கடை இல்லை. கூட்டத்தோட எதிர்பார்ப்பு வந்து நம்ம நினைச்சதை விட ரொம்ப அதிகமாவே இருக்கு. முக்கால்வாசி பேர் சாப்பிடாம இருக்காங்க. சாப்பாடு மட்டும்